வெல்கம் பேக். இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். டுடே வி வில் சி அபவுட் ஃபிஷரிஸ் ரிசோர்சஸ் தட் இஸ் இன் இந்தியா. மீன் வளங்கள் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவில் மீன் வளம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இது வந்து யூனிட் ஒன்னோட லாஸ்ட்டில் இருக்குது. அண்டு மீன் வளர்ப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது, குளம் அல்லது தொட்டி போன்ற கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் தனிப்பட்ட வருமானம் அல்லது லாபத்திற்காக மீன்களை வந்து வளர்ப்பது. ஓகேவா, நம்மளோட லாபத்துக்காக குளத்தை வெட்டியோ இல்லை தொட்டி அமைச்சோ அதில் வந்து மீனை வளர்க்குறதா வந்து மீன் வளர்ப்புன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் மீன் வளர்ப்போட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூன்று வகையாக வகைப்படுத்தலாம். வாழ்விடத்தின் அடிப்படையில் வகைப்பாடு, இடம்பெயரும் வாழ்விடத்தின் அடிப்படையில் வகைப்பாடு, உணவளிக்கும் பழக்கத்தின் அடிப்படையிலான வகைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டைப்ஸில் வந்து இதை பிரிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வாழ்விடத்தின் அடிப்படையிலான வகைப்படுத்துதல் வந்து பார்ப்போம். நன்னீரோட அந்த நன்னீரில் இருக்கிற மீன்களோட அந்த உப்புத்தன்மை பார்த்தோம்னா 0.15 பிபிடிக்கு குறைவான உப்புத்தன்மை கொண்ட ஆறுகள் ஏரிகளில் வந்து மேக்சிமம் அதோட வாழ்நாளை வந்து ஸ்பெண்ட் பண்ணுது ஃபிஷ்ஷு, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. எடுத்துக்காட்டு கெண்டை மீன்கள், திலேப்பியா, இதெல்லாம் சொல்லலாம். அதே இன்னொரு டைப் என்ன சொல்லலாம்னா, 30 PPTக்கு அதிகமான உப்புத்தன்மை தாங்கும் சூழலில் வந்து வசிக்கிற மடவையாக இருக்கட்டும், முத்துச்சிப்பியாக இருக்கட்டும், கடற்பாசியாக இருக்கட்டும், இப்படி ரெண்டாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டருங்கும்போது 0.15 PPTக்கு குறைவான உப்புத்தன்மை கொண்ட இடத்துல வாழ்கிறது, அண்ட் 30 PPTக்கு அதிகமான உப்புத்தன்மை இருக்கிற இடத்துல வாழ்கிற ஃபிஷ் அப்படின்னு சொல்லி வாழ்விடத்தின் அமைப்பில் வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து உணவு பழக்கத்தின் அடிப்படையிலான வகைப்பாடு. அதை எடுத்துக்கிற ஃபுட் அடிப்படையில் என்ன பிரிக்கிறோம்னா, மிதவை உண்ணிகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பிளாங்டான்ஸை சாப்பிட்றது, அதுக்கு எக்ஸாம்பிள் சில்வர் கெண்டு, கட்லா, இதெல்லாம் சொல்கிறோம். அந்த ஹெர்பி ஓர்னா ஹெர்ப்ஸை மட்டும், அந்த பிளான்ட்டை மட்டும் சாப்பிட்றது, பிளான்ட் ஈட்டர்ஸ், புல்கெண்டை, பால் மீன்கள், இதெல்லாம் சொல்கிறோம். அண்ட் ஆம்னி ஓர், எல்லாத்தையும் சாப்பிட்றது, பாம்புதலை, இந்த முரல் மீன் சொல்லுவோம் இல்லையா, அது, கடற்பாசி, இதெல்லாம் வந்து ஆம்னி ஓர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். அண்டு நெக்ஸ்ட் வந்து அதோட இடத்தோட அடிப்படையிலான வகைப்பாடு, வாழ்விடத்தின் அடிப்படையிலான வகைப்பாடு. வாழ்விடத்தோட அடிப்படையில் வகைப்பாடு பார்க்கும்போது சர்ஃபேஸ் ஃபீடர், சர்ஃபேஸ் ஃபீடர் அப்படின்னா விலங்கு மிதவை உயிரிகளை வந்து உண்ணும், சர்ஃபேஸில் லீவ் பண்ணும். ஓகேவா, இதுதான் எக்ஸாம்பிள் வந்து கட்லா கெண்டைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் காலம் ஃபீடர், காலம் ஃபீடருக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோகு. காலம் ஃபீடருக்கு வந்து ரோகு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அண்ட் பாட்டம், காலம்னா வந்து நெடுவரிசைன்னு சொல்லுவோம் இல்லையா, வெர்டிக்கல் பொசிஷன்ல வந்து இருக்கு. அண்ட் பாட்டம் ஃபீடர், பாட்டம் அப்படின்னு சொல்லும் போது அடியில வந்து வாழுது. ஸோ இந்த மாதிரி அதோட அடிப்படையில வந்து வகைப்படுத்துறோம், எடுத்துக்கிற ஃபுட்டை அடிப்படையில வந்து வகைப்படுத்துறோம். அண்ட் நெக்ஸ்ட் இடம்பெயர்வு அடிப்படையிலான வகைப்பாடு. இது வந்து இடம்பெயர்வு, தேர்ட் ஒன் வந்து இடம்பெயர்வு அடிப்படையிலான வகைப்பாடு. ஏற்கனவே பார்த்தது வந்து ஃபுட் எடுத்துக்கிற ஹேபிட்ஸை வச்சு பிரிச்சது. ஓகேவா, இப்போ இடம்பெயர்வு அடிப்படையிலான வகைப்பாடு அப்படின்னா, அதிக எதுக்காக வந்து இடம்பெயரும் பொதுவாக மைக்ரேஷன் செய்யும் அப்படின்னா, அதிகமான முட்டையிடுற நோக்கத்துக்காகவோ இல்லை உணவு கிடைக்காத போது உணவு தேடியோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது வந்து மைக்ரேஷன் வந்து செய்யும். அதில் இடம்பெயர்ற முறைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். இடம்பெயரும் முறைகள்னால் நம்ம வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்வேர்ட்ஸ். இடம்பெயரும் முறைகள் வந்து நன்னீர்லேருந்து கடல் நீருக்கு வந்து வலசை போகிறது, அனட்ரோமஸ். போட்டோச்சா பிரிக்கிறோம். அதில் அனட்ரோமஸ் அப்படிங்கும்போது நன்னீர்லேருந்து கடல் நீர் இருக்குது, அது வந்து உணவுக்காக இருக்கலாம் இல்லை இனப்பெருக்கத்துக்காக இருக்கலாம். நெக்ஸ்ட் காட்டாட்ரோமஸ், காட்டாட்ரோமஸ் அப்படின்னு சொல்லும்போது கடல் நீர்லேருந்து என்ன செய்யுது அப்படின்னா வந்து கடல் நீர்லேருந்து நன்னீருக்கு வந்து வலசை, தண்ணீர் கிடையாது நன்னீருக்கு வலசை போகிறது. ஓகேவா, அது காட்டாட்ரோமஸ். காட்டாட்ரோமஸ் காவிலே ஆரம்பிக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்டாட்ரோமஸ் கடல் நீர்லேருந்து நன்னீருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓசனோட்ரோமஸ், ஓசனோட்ரோமஸ் அப்படிங்கும்போது இவ்வகை மீன்கள் வந்து கடலுக்குள்ளேயே வந்து இடம்பெயரும், அது வந்து ஓசனோட்ரோமஸ். ஓசன்னா கடல் தானே. பொட்டமோட்ரோமஸ் அப்படிங்கும்போது நன்னீருக்கு உள்ளேயே வந்து வலசை போகும், வேற எங்கேயும் போகாது. ஒன்று சர்ஃபேஸ்லேருந்து பாட்டத்துக்கு போகும், இல்லை பாட்டத்துலேருந்து சர்ஃபேஸ், இந்த மாதிரி அந்த நன்னீருக்கு உள்ளே ஃப்ரெஷ் வாட்டருக்குள்ளேயே போகுது அப்படின்னா அதை பொட்டோட்ரோமஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்படி வந்து அதோட மைக்ரேஷனை வச்சு அதை வந்து ஃபோர் டைப்ஸாக வந்து நம்ம பிரிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மீன் வளர்ப்போட வகைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு வகை மீன்களை மட்டும் வளர்க்கிறது. அப்ப நெக்ஸ்ட் இது வந்து மீன் வளர்ப்போட வகைகள்ல ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஒன்னே ஒன்று வளர்க்கறது, அது ஒரே வகை மீன் வளர்ப்பா இருக்கும். அண்டு
இவை வந்து மீன்கள் வந்து தரத்திற்காக அதோட குவாலிட்டிக்காக மட்டும்தான் இவ்வகை மீன் வளர்ப்பு வந்து செய்யப்படும். ஓகேவா? டைட்டில் வந்து நான் இதில் கொடுத்துட்றேன், பிடிஎஃப் கொடுக்கும்போது ஒற்றை மீன் வளர்ப்புன்னு வரும், அந்த டைட்டில் வந்து இங்கே இல்லை, அதை நான் செக் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகேவா? ஒற்றை மீன் வளர்ப்பு இது டைட்டில். ஒரே ஒரு வகை மீன் மட்டும் வளர்க்கப்படும், மீன்கள் வந்து அதோட குவாலிட்டிக்காக தான் மெயினாக வந்து வளர்க்கப்படும். எடுத்துக்காட்டு வந்து திலேப்பியா, கட்லா, ரோகு, மிர்கால் இதெல்லாம் வந்து சொல்லலாம். செகண்ட் ஒன் வந்து பல்வகை மீன் வளர்ப்பு அல்லது கூட்டு மீன் வகை வளர்ப்பு. பல்வகை மீன் வளர்ப்பு அல்லது கூட்டு மீன் வகை வளர்ப்பு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா, ஒரே குளமா இருக்கும் பட் ஏராளமான மீன்கள் வந்து வளர்க்கப்படும். நிறைய பல்வகைங்கும் போது மல்டி நிறைய வெரைட்டி வந்து அதில் வளர்க்கப்படும். எடுத்துக்காட்டு பூனை மீன், துடுப்பு மீன் இதெல்லாம் இந்த மெத்தட்ல தான் வந்து வளர்க்கப்படுது, பல்வகை மீன் வளர்ப்பு அல்லது கூட்டு மீன் வளர்ப்பு முறையில. நெக்ஸ்ட் நிலம் சார்ந்த மீன் வளர்ப்பு. நிலம் சார்ந்த மீன் வளர்ப்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இவ்வகை மீன்கள் வந்து வளர்ப்பு மனிதனால் உருவாக்கப்பட்ட குளங்கள் மற்றும் தொட்டிகளில் வந்து செயற்கையாக வந்து வளர்க்கப்படுது. ஃபோர்த் ஒன் கூண்டு மீன் வளர்ப்பு, கேஜ் ஃபிஷ் கல்ச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்பு என்பது தற்போதுள்ள நீர் ஆதாரங்கள்ல அப்படியே ஓடுற நீர்ல வந்து கயிறு, நங்கூரம், மிதக்கும் சட்டகம் இதை இதையெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கேஜ் மாதிரி, கூண்டு மாதிரி அதுக்குள்ள வச்சு ஓடுற தண்ணிக்குள்ள இடையில அப்படியே ஃபிட் பண்ணி அந்த அதுல வந்து வளர்க்கறது, இது வந்து கூண்டு மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு. ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு அப்படிங்கும்போது, ஒரு நீர்நிலைகள்ல ஒரே நேரத்துல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர்களையும் அதோட மீன்களையும் வளர்த்து உச்சபட்ச உற்பத்தியை பெருக்குறதோட இல்லாம சூழ்நிலையோட அந்த சமநிலையையும் வந்து பேலன்ஸ் பண்றது, இதுதான் வந்து ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு அப்படின்னு வந்து சொல்றோம். ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு அப்படிங்கும்போது வேற ஒண்ணும் இல்லை, அது எல்லாத்தோடையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்ப பயிர்களோட எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே புரியும். நெல் வயல்களில் வந்து மீன் வளர்ப்பு, அப்போ நெல்லோட சேர்த்து என்ன செய்கிறோம் அப்படின்னா மீனையும் வளர்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கோழி மற்றும் மீன் வளர்ப்பு. கோழி பண்ணையும் அங்கேயே வச்சுருப்போம், மீன் வளர்ப்பு பக்கத்தில் செய்வோம். அப்புறம் காய்கறி வெஜிடபிள்ஸ் பிளான்ட் அங்கே போடுவோம், அதே பக்கத்தில் மீன் வளர்ப்பு. இது மாதிரி வந்து ரெண்டு வெரைட்டியை ஒரே இடத்துல வச்சு உச்சபட்ச லாபத்தை பெறுறது, இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து இந்த பல வகையான மீன் வளர்ப்பு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா விரிவான மீன் வளர்ப்பு. விரிவான மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர்னு சொல்லி, இவ்வகை மீன் வளர்ப்புல மனித தலையீடு வந்து உள்ளது, மேனோட ஹியூமன் பீயிங்கோட ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும், இன்டர்ஃபியர் வந்து அதிகமாக இருக்கும். அதிகமான மீன்களை வந்து பிடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இனப்பெருக்கம் செய்வதில் முக்கிய பங்கு வந்து வகிக்குது. சம்டைம்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ மீன்பிடி காலம் தடை காலம் அப்படின்னு வந்து நியூஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஒன்லி அதெல்லாம் வந்து இனப்பெருக்கத்துக்காக மட்டும் விட்டுருப்பாங்க, அந்த டைம்ல வந்து பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர் வந்து அந்த மெத்தடில் தான் வருது. அண்ட் தேவைப்படும் நம்மளுக்கு என்ன வெரைட்டி தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி அதை மட்டும் அதிகமாக உற்பத்தி செய்யறது வந்து இந்த எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சரோட ஒரு இனிக்யூ கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து தீவிர, இது வந்து மனுஷனுக்கு அதிகமாக பயன்படுறது வந்து எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர். அண்ட் தீவிர மீன் வளர்ப்பு, இன்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது, மீன் வளர்ப்பு சிறந்த விவசாய முறையாகும், அதிக சேமிப்பு அடர்த்தி கொண்ட சிறிய குளங்கள், அதோட குளத்தோட அளவு பார்த்தோம்னா சின்னதா இருக்கு பட் அதோட சேமிப்பு அடர்த்தி, மீன்களோட அடர்த்தி வந்து அதிகமான அளவு வந்து வளர்க்க முடியும், அது வந்து இன்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர் அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் செமி இன்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர். செமி இன்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இயற்கை உணவு மற்றும் தீவனங்களை பயன்படுத்தி, இதுக்காக நம்ம என்ன செய்யலைன்னா ஸ்பெஷலாக எந்த ஒரு ஃபுட் எதுவும் கொடுக்கல, இயற்கையாக கிடைக்கிறத வச்சு என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த தீவனங்களை பயன்படுத்தி மீன் வளர்க்குறது. இது வந்து என்னன்னா விரிவுபடுத்தப்பட்ட அந்த எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சருக்கும் இன்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சருக்கும் இடப்பட்ட ஒரு ஃபிஷ் கல்ச்சர் மெத்தட் தான் அந்த செமி இன்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் மோனோசெக்ஸ் கல்ச்சர் அப்படி ஃபிஷ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். மோனோசெக்ஸ் ஃபிஷ் கல்ச்சர் அப்படின்னா, அங்கே செக்ஸ்ன்னு சொல்லும்போது ஆண் பெண் உயிர்கள் தனித்தனின்னு சொல்கிறோம். அப்போ ஆண் மீன்களையும் பெண் இன மீன்களையும் மட்டுமே வந்து செலக்ட் பண்ணி, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மேல் ஃபிஷ் தான் வேணும்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணி அதோட இனத்தை வந்து அதிகப்படுத்துறது, அப்படி இல்லைன்னா ஃபீமேல் ஃபிஷ் தான் வேணும்னா அதோட அந்த வெரைட்டியை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அதோட இனங்களை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்துறது, இதுதான் வந்து இந்த மோனோசெக்ஸ் ஃபிஷ் கல்ச்சரில் வந்து வருது. நெக்ஸ்ட் அது இப்போ இதோட வெரைட்டிஸ் முடிஞ்சு, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மீன் குளங்களின் வகைகள். மீன் வளர்க்குறதுக்கு அந்த குளங்கள் வந்து என்னென்ன டைப்ஸில் வந்து குளங்களை செய்கிறாங்க, சரி செய்கிறாங்கன்னு பார்த்தா,
ஃபர்ஸ்ட் நர்சரி பாண்டுன்னு சொல்லுவோம். நர்சரி பாண்ட் அப்படின்னா சுமார் 7 to 12 வரை இந்த மீன் குஞ்சுகள் வந்து பொறிக்கும் வரை வந்து இக்குளங்களில் வந்து வளர்க்கப்படுது. அந்த மீன் எங்கோன்ஸ் வந்து ஃபிஷ் எங்கோன்ஸ் வெளில வர்ற வரை இந்த குளங்களில் வச்சு வளர்க்கப்படுது. 7 to 12 வந்து இந்த நர்சரி குளத்தில் வளர்க்கப்படும். 0.5 to 1 meter வரை ஆழம் கொண்ட குளங்களாக வந்து இருக்கும். இது வந்து நர்சரி பாண்ட். அண்ட் ரியரிங் பாண்ட் அப்படின்னு சொல்லும்போது, ரியரிங் பாண்டில் பார்த்தோம் அப்படின்னா மீன் குஞ்சுகள் வளர்க்கப்படும் குளமாகும். இதுல வந்து என்ன ஆச்சுன்னா கேட்ச் அவுட் ஆன எங்கோன்ஸ் இருக்கு. 3 மாதங்களுக்கு இந்த குளத்துல வந்து வளர்க்கப்படும். குளங்கள் வந்து 10 to 15 centimeter வந்து நீளம் இருக்கும். மீன் குஞ்சுகளை வந்து அளவுல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் ஃபிங்கர்லிங்ஸ் சொல்லுவோம், விரல் அளவுக்கு வர்ற அந்த டைம் வரை வந்து இங்க வந்து வளர்க்கப்படும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரீடிங் பாண்ட். ப்ரீடிங் பாண்ட் அப்படின்னா ப்ரீடிங்னால நம்மளுக்கு தெரியும், பால் முதிர்ச்சி அடைந்த அந்த செக்ஸுவல் மெச்சூரிட்டியான அந்த ஃபீமேல் ஆர் மேல் ஃபிஷ்ஷை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவன் முட்டையிடும் வரை வந்து என்ன செய்கிறோம்னா குளத்தில் வந்து வளர்க்குறோம். இது வந்து ப்ரீடிங் பாண்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் குஞ்சு பொறிக்கும் காலம். குஞ்சு பொறிக்கும் காலம்னு சொல்லும்போது அது ஹேட்ச் அவுட் ஆகுறது, இப்போ நல்லா வந்து அது எக் ரிலீஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த எக்ஸை வச்சு என்ன செய்கிறோன்னா இந்த குளத்தில் வந்து வளர்த்து அதுலேருந்து எங்கோன்ஸ் வர்ற வரை இந்த குளத்தில் வந்து பராமரிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு உற்பத்தி குளம். உற்பத்தி குளம் அப்படின்னா இவற்றில் வந்து அந்த ஃபிங்கர்லிங்ஸ் அளவுடைய மீன்கள் வந்து சந்தைக்காக ரெடி பண்ணிட்டோம், இப்போ சந்தைக்காக வந்து நம்ம வச்சுட்டோம், அதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து உற்பத்தி குளங்கள்னு சொல்கிறோம். அங்கே வந்து பிடிச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி. நெக்ஸ்ட் குளத்தை பாதிக்கும் காரணிகள் என்னெல்லாம் இருக்குன்னா, மீன்களை வந்து பல வகையான மீன் இனங்கள், எண்ணற்ற உயிரியல் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் இருக்குது, அண்ட் கெமிக்கல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் உப்புத்தன்மை, வண்டல் மண் வகை, நீரோட்டம், இதெல்லாம் வந்து இயற்பியல் காரணிகளாகவும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ் என்னெல்லாம் இருக்குன்னா இயற்பியல் காரணிகள் இருக்குது அண்ட் வேதியியல் காரணிகள் இருக்குது. ஏன்னா அதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஃபுட்டாக இருக்கட்டும், அந்த மீன் குளத்தை சரி செய்கிறதுக்கு கெமிக்கல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அண்டு பயாலஜிக்கல் கண்ட்ரோல், அங்கேயே வேறு வேறு உயிரிகள் இருக்குது, இதெல்லாம் வந்து அந்த மீன் குளங்களை பாதிக்கும் காரணியாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அமைப்புகள், என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்குது இந்த மீன்வளத்துறையில் அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம்னு சொல்கிறோம், NFDP அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்டு மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி மையம் நிலையம், அது CMFRI, தேசிய கடல்சார் ஆய்வு நிறுவனம் NIO, மத்திய உள்நாட்டு மற்றும் உவர்நீர் மீன் வளர்ப்பு நிறுவனம் CIBA அப்படின்னு சொல்கிறோம், மத்திய நன்னீர் மீன் வளர்ப்பு நிறுவனம் CIFA, இந்த மாதிரி மீன் வளத்துக்கு ரிலேட்டடாக இருக்கிற அமைப்புகள் வந்து இந்த சென்டர்ஸ் வந்து இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத அப்ரிவியேஷன் கேட்கலாம், ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் பொதுவாக வளர்க்கக்கூடிய மீன்களோட சிறப்பியல்பு, என்னென்ன ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தால் அந்த மீனை வந்து நம்ம வந்து வளர்க்குறோம் அப்படின்னா, குறுகிய காலத்துக்குள்ளே அதிக வளர்ச்சி விகிதம் இருக்கக்கூடியதாக இருக்கணும், கூடுதல் உணவை வந்து ஏற்று நம்ம எவ்வளோ ஃபுட்டு கொடுத்தாலும் அது வந்து எடுத்துக்கிறதா இருக்கணும், அப்போ தானே அது வெயிட்டாக வரும். அண்ட் நோய் தொற்றுக்களை வந்து எதிர்த்து வாழும் மீன்களாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன்றுக்கொன்று தாக்காது, ஏன்னா ஒரே இடத்துல இப்போ பாலிகல்ச்சர் செய்யும்போது ஒரே பாண்டுக்குள்ளே நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸே இருக்கு வச்சுருக்கோம், அப்போ ஒன்று ஒன்று என்ன செய்யக்கூடாதுன்னா தாக்கிக்கிறதா வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இனங்களை மெயினாக வந்து செலக்ட் பண்ணுறோம். அண்டு வெளிப்புற காரணிகள், என்னெல்லாம் வெளிப்புற காரணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வெப்பநிலை, ஒளி, மழைநீர், வெள்ளம், pH, கடினத்தன்மை, உப்புத்தன்மை, இது அப்புறம் ஆக்சிஜன் வந்து வாட்டரில் எவ்வளோ ஆக்சிஜன் கலந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா இதை பாதிக்கிற காரணியாக இருக்குது. வெளிப்புற காரணிகள் பொதுவாக மீன் வளர்ப்பதை வந்து இதெல்லாம் பாதிக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு மீன் வளர்ப்பதை கல குளம் தயாரித்தல். குளம் வந்து நம்ம ஆல்ரெடி டைப்ஸ் சொன்னோம், இப்போ அந்த குளத்தை எப்படி வந்து தயாரிக்கணும் அப்படின்னா, நிலைப்புத்தன்மை சஸ்டைனபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சுண்ணாம்பாலான அடுக்கை வந்து உருவாக்குறாங்க. 2 வாரம் வரை அந்த சுண்ணாம்பை வந்து குளத்தை வெட்டி சுண்ணாம்பை வந்து போட்டு விட்டுறாங்க. அது எதுக்காகனா அமிலத்தன்மையையும் மண்ணில் உள்ள அந்த புழுக்கள் எல்லாத்தையும் வந்து அழிக்கிறதுக்காக இந்த சஸ்டைனபிள் வந்து செய்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 2 வாரங்களுக்கு பிறகு தண்ணீரை வந்து உள்ளே நிரப்பிட்டு அதோட வெப்பநிலை, pH, ஆக்சிஜன், காரத்தன்மை, கடினத்தன்மை, மிதவை உயிர்களின் வளர்ச்சி ஆகியவை வந்து எப்படி இருக்குன்னு வந்து செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து உரம் இடுதல், உரம் வந்து போடுறாங்க. சுண்ணாம்பு இடப்பட்டு 2 வாரங்களுக்கு பிறகு மீன்களுக்கு தாவர மிதவை உயிர்கள், அதாவது ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் அண்டு ஆர் ஜூ பிளாங்டான்ஸை வந்து உயிர் அதை வந்து உணவாக கொடுக்குறாங்க. அப்புறம் நைட்ரஜன் சத்து நிறைந்த மாட்டுச்சாணம், கோழி உரம், தாவர உரம், இதெல்லாம் வந்து கரிம உரமாகவோ அல்லது யூரியா, NPK போன்ற கனிம உரங்களும் வந்து பயன்படுத்தப்படுது அங்கே. அப்போ பொதுவாக வளர்க்கப்படும் மீன் இனங்கள், என்னென்ன மீன்கள்லாம் பொதுவாக வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கெண்டை மீனில் கட்லா கெண்டை,
கட்லா கெண்டை வந்து வளர்க்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சிறந்த, ஏன் கட்லாவை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அதோட தலையும் அதோட தலைகீழான வாயமைப்பு, விளிம்பு இல்லாத உதடு, பார்பல்ஸ் இல்லாத ஆழமான உடல், இதை இதுக்காக வந்து கட்லாவை செலக்ட் பண்ணுறாங்க. அதோட எடை வந்து பார்த்தோன்னா 1.8 meter வரை வந்து வளர்றதா வந்து இருக்குது. ஸோ கட்லா வந்து முள் இருக்காது மேக்ஸிமம், ஸோ அது வந்து அதிகமாக வந்து சேல் ஆகும். ஒரு நெக்ஸ்ட்டு ரோகு ஃபிஷ் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து அனைத்து கெண்டை மீன் வகைகள்லையும் வந்து டேஸ்டியான ஃபிஷ் எதுனா ரோகுன்னு சொல்கிறோம். இதோட அறிவியல் பேர் வந்து லேபியோ ரோகிட்டா அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக இதை செலக்ட் பண்ணுறாங்கன்னா கூர்மையான தலையை கொண்டதாகவும் அண்டு கீழ் உதடு அப்படின்னு கீழ் உதட்டு விளிம்புகள் வந்து சின்னதாகவும் காணப்படும் அதனால. அண்டு மிர்கால், மிர்கால் அப்படின்னா உடல் சிறியதாகவும் தங்க நிறத்திலையும் மெல்லிய உதடுகளோடையும் காணப்படுது. தாவர இதை தவிர வந்து திலே அது இல்லாமல் மிர்கால் இல்லாமல் திலேப்பியா ஃபிஷ்ஷு அண்டு பூனை மீன்கள், முரல்கள் பாம்பு தலைகள்னு சொல்லுவோம், அது இந்த மீனெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வந்து வளர்க்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபிஷரிஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.